அனைவருக்கும் வணக்கம். அட்சய இலக்கண பத்ததியில் இன்றைக்கி ஒரு புது அனுபவம். அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தோட ஆய்வு, ஒரு வித்தியாசமான ஜாதகம். நிறைய பேர் கேட்டாங்க, நண்பர்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய தொகை இழந்த ஜாதகம், அல்லது இந்த பணம் ஏமாற்றிட்டு வெளில ஓடி போகிறாங்கல்ல, தலைமறைவாக கூடிய ஜாதகங்கள், பெரிய தொழிலதிபர்களோட ஜாதகங்களை ஆய்வு செய்த விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா, அந்தமாரி அனுபவங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய சீட் பண்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பணத்தை ஏமாற்றிட்டு வெளியூர் ஓடி போகிறாங்க, வெளிநாடு ஓடி போகிறாங்க. அந்த ஜாதகம் வந்து ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி ஒரு ஜாதகத்தை தான் இன்றைக்கி ஆய்வு செய்ய போகிறோம். இந்தமாரி ஜாதகம் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வு பார்த்திங்கன்னா கோடான கோடியில் ஒருத்தருக்கு தான் அதுமாரி அமைப்பு வரும். ஒரு 1000 கோடியோ 2000 கோடியோ 3000 கோடியோ மக்களோட பணத்தை எடுத்துக்கிட்டு தலைமுறைவாகக்கூடிய ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அப்படி கொண்ட ஜாதகம் அட்சய இலக்கண பத்ததியில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம மேஷ லக்கணம் எடுத்துக்குவோம். இன்றைக்கி அவர் ஏஎல்பி லக்கணம், மேஷ லக்கணம். மேஷ லக்கணத்தில் லக்கணத்தில் செவ்வாய், லக்கணத்தில் செவ்வாய் மட்டும் இருப்பது ஒரு காரணமாக அப்படின்னா, ஆமாம், இந்த அஸ்வின் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கேது 11 இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் செவ்வாய் இலக்கணத்தில் இருந்துச்சுன்னா இந்த ஜாதகர் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர். கடன், இந்த ஜாதகர் 2 வருஷம் 2 மாதம் 20 நாள் கடனால் அவதிப்படணும், இல்லைன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தவிக்கணும். சரி, இப்போ இது மட்டுமா காரணம் அப்படின்னா இது மட்டும் காரணம் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு, மக்களோட மிகப்பெரிய பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓட போகிறார். ஷேர் மார்க்கெட் எப்பயுமே சொல்லுவோம், 5ல் சனிராக சம்மந்தப்பட்டுச்சா ஷேர் மார்க்கெட் ஆகாது. அது மேஷ லக்கணத்திற்கு குறிப்பாக 5ல் சனிராக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், கண்டிப்பாக இந்த ஜாதகர் எக்காரணம் மட்டும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மக்களோட வாடிக்கையாளரோட பணம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு ஓடுவாங்க. 5ல் சனிராக இருந்துச்சுன்னா மக்கள் வந்து விரோதி, மக்களுக்கு எதிர்பார்த்த நிகழ்வுகளை சரியாக செய்ய மாட்டார். சரி, 5ல் சனிராக மட்டும்தான் காரணமாக அப்படின்னா அது கிடையாது. 4ல் குரு எப்பயுமே வந்து மேஷ லக்கணத்து 4ல் குரு உச்சம் பண்ணிச்சுன்னா இடம் விட்டு இடம் நகர்வோ, அப்படி இல்லைன்னா வெளியூர் சென்று பிழைத்தல் அல்லது தலைமறைவாக வாழுதல். மேஷ லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறதும் சரி, 4ல் குரு உச்சமாகிறதும் சரி, அதேமாரி 5ல் சனிராக, இந்த 4 விதமான ஒரு கிரக அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் ஒரு 3000 குடும்பம் இல்லை 4000 குடும்பத்தில் மொத்த தொகையை எடுத்துக்கிட்டு இந்த ஜாதகர் தலைமுறைவாகிட்டார். சரி, இந்த ஜாதகம் எப்படியாச்சும் நம்ம வந்து வாங்கி ஆய்வு செய்யணும். ஏன்னா இந்தமாரி தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயத்தில் நம்ம இருந்தோம். அதுக்காக நம்ம அட்சய இலக்கண பத்ததி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆய்வு செய்யும்போது சில ஜாதகங்களுக்கு, இந்த ஜாதகத்துக்கு அட்சய இலக்கண பத்ததி வந்து 75,000 ரூபா செலவு செய்து இந்த ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து விஷயத்தை வந்து நேரத்தில் சொல்ல முடியும். சில ஜாதகங்கள் கிடைக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும் வந்து கிடைக்கவே கிடைக்காத சில ஜாதகங்களுக்கு சில நிகழ்வுகள் பதிவு பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்படி மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்தமாரி ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள நம்பி பணம் போடலாமான்னு பணமே போடக்கூடாதீங்க. ஏன் பணம் போடுறீங்க நீங்கள்? இப்போ சார், அந்த ஜாதகருக்கு ஜாதகம் தெரியாது சார், எங்களுக்கு ஜாதகம் தெரியாது சார், நாங்கள் ஜோசியர் கிடையாது சார். கரெக்டு, நான் அதை தான் சொல்வேன், உங்களுடைய முடிவை நீங்கள் எடுங்க. இப்போ ஒரு கம்பெனி நல்லா இருக்கா அப்படின்னா அந்த கம்பெனியோட தலைவர் நல்லா இருக்கணும்ல. அதோட்டு இந்த ஜாதகம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு 5ல் சனிராக எப்படியா இருந்தாலும் மக்களை ஏமாற்றிடுவாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் அட்சய இலக்கணத்திற்கு 5ல் சனிராக இருக்கக்கூடாது, அது குறிப்பாக மேஷ இலக்கணத்திற்கு இருக்கக்கூடாது. அதுவும் மேஷ இலக்கணத்தில் இருந்து வைகாசி மாதம் சூரியன் எங்கே இருக்குது, ரிஷபத்தில் இருந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து கண்டிப்பாக மக்கள் ஏமாற்றக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். 5ல் சனிராக ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப லாஸ் ஆகி போச்சு, ஷேர் மார்க்கெட்டில் இருந்த பணம் போனது பரவாயில்லைங்க, கையில் இருக்கக்கூடிய பணத்தை சரி பண்ணி கொடுத்துருக்கலாம்ல, அப்படி கூட இந்த ஜாதகர் கொடுக்கலைங்க. கையில் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இவர் வந்து வெளியில் போயிட்டார். அப்போ 75,000 கொடுத்து அட்சய இலக்கண பத்ததி வாங்கி ஆய்வு செய்த முதல் ஜாதகம் இது தான். இது ஏன் மக்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு இதே ஜோதிடர்கள் இதை பார்க்கும் போகும்போது கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த ஜாதகத்தை வந்து நான் அந்த ஃபோட்டோ வந்து
பின்னாடி வந்து வீடியோவோட பின்பகுத்து வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அந்த ஜாதகத்தை. ஏன்னா மக்கள் இன்றைக்கி வந்து அவசர உலகத்தில் வந்து 100,000 தர்றேன், 130,000 தர்றேன், 120,000 தரேன்னு சொல்லி மக்களை வந்து ஆசை வார்த்தைகள் கூறி, அதேமாரி 2 லட்சம் குக்கரன் எப்படி மேஷலக்கில் 2 லட்சம் குக்கரன் எப்படி பேசுகிறாரு பாருங்க, அவ்வளோ அழகாக பேசி பேசி பேசியே எல்லாத்தையும் மொத்தமும் 2 வருஷத்துக்குள்ள மொத்தத்தையும் சுருட்டிட்டார். தமிழ் பிரபலமான ஒருவருடைய ஜாதகம் தான் இந்த ஜாதகம். கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகத்தை பற்றி நிறைய ஆய்வுகள் பின்னாடி வரும், இந்த ஜாதகத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.